ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ சரண்டே ஃப்ரெண்ட். வெல்கம் டு RRR ஸ்டுடியோ. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ரியாக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். துப்பாக்கி படம் ரிலீஸ் அப்போ நம்ம தளபதி வந்து துப்பாக்கி படத்தோட ப்ரோமோக்காக ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தார். ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து நம்ம நடிகர் ஜீவா அவர் வந்து கால் பண்ணி ப்ராங்க் பண்ணியிருப்பார் நம்ம தளபதியை. ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம். ஆக்சுவலி எனக்கு வந்து வீடியோ வந்து சரியாக கிடைக்கல, ஸோ அதனால் வந்து ஆடியோ தான் கிடச்சிச்சு. ஸோ அதை தான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம அந்த ஆடியோவை கேட்கலாம். ஓகே ஓகே, இப்போ அந்த ஆடியோவை கேட்கலாம். ஓகே, 1 2 3 கோ. துப்பாக்கி படம் இன்னும் சீக்கிரம் போய் பாக்கணும் சார். ஓகேங்க, இதுல எது இருக்குங்க மன்னிக்கணும், நீங்க போய் பாருங்க சார். விஜய் சார் கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? மிஸ்டர் செந்தில் டான்ஸ் சூப்பரா இருக்கும் சார். தேங்க்யூ. அப்புறம் அவர் ரொம்ப சாஃப்டா இருப்பாரு சார், எந்த ஒரு டென்ஷன் எடுத்துக்க மாட்டார் சார். அது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் சார். விஜய் சார் கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன சார்? அது பிடிக்காத விஷயம் எதுவுமே இல்ல சார், எல்லாமே பிடிச்ச விஷயம் தான் சார். ஓகேங்க, ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்காங்க சார்? எல்லாம் நல்லா இருக்காங்க, ஆல் ஃபைன். பையன் 7th, பொண்ணு வந்து 2nd. அவங்களாம் யார் படம் சார் பாப்பாங்க? உங்க படம் தவிர்த்து வேற யார் படம் சார் பாப்பாங்க? எல்லாரும் படமும் பாப்பாங்க. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் படம் யார் சார்? அவனுக்கு எல்லாரையும் பிடிக்குங்க. அவனுக்கு ஜீவா பிடிக்கும். அப்படிங்களா சார்? எனக்கும் ஜீவா சார் ரொம்ப பிடிக்கும். மொக்க பண்ணிட்டீங்களப்பா, எப்படிதான் இருக்கீங்க? உண்மையிலே எங்க வாய்ஸ் எல்லாம் மாறி மாறி கேக்குறியா? அன்னைக்கு கூட நான் வந்து டைரக்டர் கிட்ட பேசும்போது அவர் அப்படிதான் ஏதோ ஏதோ பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் இருந்துகிட்டு சொல்லலாம். நானும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் மாதிரி உட்காரு. ஜீவா, விஜய் சார் கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா ரொம்ப சின்சியரா எல்லாருக்கிட்டயும் ரொம்ப ஸ்வீட்டா பதில் சொல்லுவாரு. என்னாச்சு எனக்கு ஏசி ரூம்ல உட்காந்து பாத்தியா? கரெக்டா சொல்லிட்டேன் பாத்தியா? என் பையனுக்கு உன்ன பிடிக்கும். ஆமா, ரொம்ப கரெக்டா சொல்றீங்கண்ணா. ரொம்ப எனக்கு பயங்கர சந்தோஷம் தான். காலையில எந்திரிச்சோன்னு சரி உடனே மெசேஜ் பார்த்தேன். நான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு, ஒரு சர்ப்ரைஸ் கால் ஒன்னு கொடுக்கலாம். நானும் ஷோக் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆல் த பெஸ்ட். நான் கங்கராச்சுலேஷன். இந்த ஷூட்டிங் பண்ணதுனால படம் பார்க்க முடியல. இன்னைக்கு போறேன் நான் படம் பார்க்க. எப்போதுமே வந்து ரியாக்ட் பண்றது வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு வீடியோ அந்த மாதிரி தான் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி வந்து கொஞ்சம் வித்தியாசமா ஒரு நல்ல ஆடியோ இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணலான்னு எனக்கு இன்றைக்கி தோணுச்சு. ஸோ அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, கண்டிப்பாக இன்றைக்கி ரியாக்ட் பண்ணது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கோனையும் தட்டி விட்ருங்க. எனக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோஸ், ரியாக்ட் ரிவ்யூஸ், ரெக்கமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய தந்துக்கிட்டே இருக்கேன் நான். ஓகே, பாய்.